மீன், நண்டு, கடம்பா, நெத்திலி, இறால், சொரா புட்டு, கில் ஏதோ பூச்சி இருக்காங்க. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. எங்கேயாவது சாப்பிட போகணும், நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு யூடியூபர் சஜஸ்ட் பண்ண இடம் தான் இது. பெசநகர் மன்னாந்துறையில் இருக்க பூஜா உணவகம். ரொம்ப சின்ன இடம், தள்ளு வண்டி கடை, ஆனால் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வச்சுருக்காங்க தெரியுமா. கரெக்டாக ட்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்து ரோட்லேயே இருக்காங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடை. ஸோ அதனால் லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது இங்கே இருக்க ஏரியா மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லஞ்சுக்கு இங்கே வராங்க. நானும் ஒரு மீன் சாப்பாடு வாங்கி ஏறா அந்த வெரைட்டிலாம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன். இங்கேருந்து எனக்கு கேமராவில் பார்க்கும்போது கேமராவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அங்கே இருக்கிற சோறு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே டெம்ட் ஆகுது. எப்படி இருக்கும் பாவமா? அக்கா எனக்கு ஒரு மீல்ஸ். எப்படி இந்த கார்னர்ல தட்டிடுங்க, பரவாயில்ல. உங்க ஸ்பெஷல் பொடியா? தேங்க்யூ. சிக்கன் குழம்பு, இறா, சொரா புட்டு, இது உருளைக்கிழங்கு தான். அப்புறம் நெத்லி ஃப்ரை வாங்கியிருக்கேன். முதல்ல இது மட்டும் சிக்கன் குழம்பு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காரம் இல்லாத ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலான சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. எல்லாமே 50 ரூபாய் 60 ரூபாய் தான் வச்சுருக்காங்க. நண்டு தொக்கு, சொரா புட்டு, எறா வறுவல், மீன் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, சிக்கன் சுக்கா, கடம்பா போடுறாங்க இப்போ. கடம்பாவும் இருக்குது. எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மேலே ஸ்பெஷலாக ஒரு பொடி தூணாங்க, அது மட்டும் சாப்பிட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். எறா அந்த பொடியோட அருமையாக இருக்குது. எறா ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சோரோட சாப்பிட்டா செம்மையா இருக்கும் போல இருக்கே. அவங்க மேல போட்ட ஸ்பெஷல் பொடி தான் மேட்டர். அருமைங்க. எனக்கு மீன் குழம்பு கறி குழம்பு அவ்வளோவா பிடிக்கல, காரணம் காரம் கம்மி. பட் அதை ஈக்குவல் பண்ற மாதிரி உங்களோட சைஸ் எல்லாம் மாஸா இருக்கு. சொரா புட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்கள் சோரா போட்டு அம்மா செய்கிற மாதிரி இல்லை. சோறில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டு. உங்கள் சைஸ் தான் மேட்டர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களோட மெயின் குழம்பு இதெல்லாம் விட உங்களோட ஸ்பெஷாலிட்டினா உங்களோட சைட் டிஷ்ஷஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சொரா போட்டு சொரா மீன் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. ஏறாவும் மாசா இருந்தது. நெத்திலி ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. எனக்கு எப்போதுமே நெத்திலி மீன், நான் அதுல ஒரு தனி அந்த மசாலா என்னன்னு கேட்டுப்போமா. அவங்க அந்த மசாலா இன்னும் தூக்கி தருது. நல்லா இருக்கு. நல்லா சுருள எண்ணெயில் அந்த முள்ளோட நம்ம சாப்பிடலாம். ஆக்சுவலாக நெத்திலி மீன் மட்டும் முள்ளோடய சாப்பிடலாம். மோர் மோருன்னு அட்டகாசமா
டேஸ்டி வரலாற்றில் முதல் முறையாக நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வந்துருக்கோம், நானும் பிரேம் மட்டும். வருண் வரல சூட்டுக்கு. பிரேம் வந்து வெஜிடேரியனாக மாறிட்டான். அவனுக்கு வந்து பார்த்தா கூட ட்ரூல் ஆகாது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனாலும் நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். கொஞ்சம் ஒரே ஒரு பீஸ் சிக்கன் சுக்கா வாங்கிட்டு வரேன். அக்கா ஒரே ஒரு பீஸ் சிக்கன் சுக்கா வாங்கிக்கலாம். போதும் ப்ரோ. சிக்கன் சுக்காவோட சிக்கன் குழம்பு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டிருக்காங்க, அந்த காரத்துக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு. அருமாங்க. ஒரு கப்பு நிறையா சைடிஷ் தராங்க. அதாவது நீங்கள் சோறு குழம்புலாம் வாங்காமல் வெறும் சைடு மட்டும் வந்து கூட இவங்க கடையில் வாங்கிட்டு போயிடலாம். பக்கத்தில் ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்க சைட் டிஷ்க்கு நான் அடிமையாகி விட்டேன். மாஸ்க் காமிச்சுறாங்க. இந்த தொக்கில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். ஆ, காலையிலேருந்து இந்த கடையில் சாப்பிட்ணுன்றதுக்காக, அதாவது நாங்கள் நேற்றே பார்த்துட்டோம், ஒரு வாரமாவா ஒரு மூணு நாளாகவே நான் ஷூட்டுக்கே எங்கேயும் போகல. ஒன் வீக்காகவே ஷூட்டுக்கு எங்கேயுமே போகல, வீட்டிலே தான் இருக்கேன். ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது இதெல்லாம் ஒரு நல்ல கடைக்கு போய் அருமையான ஷோ சாப்பிட்ணும், நிறைய சாப்பிட்ணும்னு கேட்கும் போது தான் இந்த கடை நம்மளோட பக்கட பஸ் ஸ்டேஷனாங்க. சித்திக்க போங்க, அருமையாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நான் கிளம்பி வந்தேன். மாஸ்க் காமிச்சிட்டாங்க சைட் டிஷ்ஷஸில். கனமாக ரெடி ஆகிட்டுருக்கு, பட் நான் அது அப்புறமா ட்ரை பண்ணுறேன். நிறைய சோறு வச்சுட்டாங்க, சோறை வேஸ்ட்டும் பண்ண முடியாது. வேறாவை போட்டு பேசி சாப்பிட்றேன். அருமை. ஏய், நண்டு கூட இருக்குடா பிரேமு. நான் லொக்கேஷன் டீட்டெயில் வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். இந்த சைட் பாஸ் பண்ணும்போது இந்த சைட் டிஷ்க்காகவே வந்து சாப்பிடுங்க. அதுதான் சொல்கிறேன் பாருங்களேன், மீன், நண்டு, கடம்பா, நெத்திலி, இறால், சொரா புட்டு, இல் ஏதோ பூச்சி இருக்காங்க. என்ன பூச்சி அது? எலி பூச்சி. ஓ, அதுவா? எல்லா சைடு டிஷ்ஷுமே 50 ரூபாய் தான். காக்காலாம் மீன் காட்டே போடுக்குறான். அப்புறம் செட்டிநாடு சிக்கன், லிவர், பெப்பர் சிக்கன், நண்டு கிரேவி, இது எல்லாமே 50 ரூபாய். சாடு கிரேவி மட்டும் 100 ரூபாய். முட்டை தொக்கு 15 ரூபாய். இதுதான் பட்ஜெட்டு. கம் அண்ட் என்ஜாய் த மீல்ஸ். பூஜா உணவகம். உங்கள் பேர் பூஜா? இல்லை, என் பொண்ணு பேர். பொண்ணு பேரா? என் பேர் வந்து ஜாக்லின். ஜாக்லின். எத்தனை வருஷமா நம்ம கடை இருக்கு? நம்ம கடை ஒரு 11 வருஷமா. ஃபர்ஸ்ட் அங்கே இருந்தது, அந்த ட்ரெண்ட்ஸ் வாசலில் இருந்தது. ஆ, அந்த ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க. சூப்பர். தம்பி வா, நாங்கள் இவர் பார்சல் போடணும். மீனா, இது இவர் அனுப்பி கொடுப்போம். பொடியா? ஆ, இந்த பொடி தான் மேட்ரு. அது என்ன, வாட் இஸ் தட் பொடி சொல்லுங்க. அதை நீங்க மேல தூவி கொடுத்தோன்னா ஒரு டேஸ்ட் வந்துருது. நல்லா இருக்குதுல்ல? ஆமா, நல்லா இருக்கு. சாப்பிட்டு சொல்ல மாட்டீங்க? அப்படிலாம் இல்ல, நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன், நீங்க பாத்துக்கங்க அதுல என்னென்ன இருக்குதுன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பொடி. நல்லா இருந்ததா? இந்த பொடியிலதான் நீங்க வந்து மீனை பரட்டி பண்றது. ஆனா அதுக்கும் இதுக்கும் வேற வேறையா? ஆமா, இது வந்து மிளகாத்தூள், அது மசாலா அதிகம். மசாலா அதிகமா போட்டு லைட்டா இருக்கிறதா மேல போடுறீங்க. சூப்பர். டெய்லி ஸ்குவிட்டு, எறா, சொரா, எல்லாமே தினைக்குமும் போய் நான் வந்து சுந்தரபுரம் காலையில 4 மணிக்கு போவேன். 50 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இங்க 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வாங்கிக்கின்னு கொடுப்பேன். சூப்பர் தான். ஆனா நான் என்ன விலை இப்ப சொல்றேன்னா அதே விலைதான் வரவங்களுக்கும் கொடுப்பேன். மீன் மட்டும் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு விலை மாறுதுன்னா, நாங்க இடையில வாங்குறோம்ல,
இப்போ அதிகமா இருக்கும் ஒரு நேரம் இப்போ 50 ரூபா 40 ரூபா அப்படி கொடுப்போம், ஒரு நேரம் கம்மியா இருக்கும் இடையில, ஏன்னா பெருசா இருக்கிறதுனால கம்மியாமையா இருக்கும், அதனால நான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியதா இருக்கும். இப்போ 50 ரூபான்றது நான் 60 ரூபா கொடுத்தாதான் என்னோட அசலாச்சு நான் எடுக்க முடியும். ஆமா, நீங்க மட்டும் சமைக்கிறதா எல்லாம் இல்ல, எங்க வீடியார் வந்து குக்கிங் மாஸ்டர், அவர் சமைப்பாரு. சரி, பெரிய பையன் சின்ன பையன். சரி சரி சரி, அவர் ஒண்டிதான் வேலை செய்யறாரு. நாங்க எங்க குடும்பமா தான், நாங்க நீங்களே ஃபேமிலியா எல்லாம் ஃபேமிலியா நாங்க தான். அப்ப அடுத்த லெவலுக்கு சீக்கிரம் போயிடுங்க, ரொம்ப நாளா வந்து இங்கேயே நிக்கிறீங்களே, சின்ன கடையை போட்டு சீக்கிரமா போயிடுங்க. நல்ல உணவு டேஸ்டா இருந்தது. எனக்கு கறி குழம்பு மட்டும் தான் கொஞ்சம் காரம் கம்மி, ஆனா அந்த மசாலா சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து அக்கா எனக்கு காரம் வேணாம், காரம் இல்லாத கொடுங்க அப்படின்றாங்க. குழந்தைங்களுக்குலாம் வாங்கிட்டு போறாங்க முக்கியமா. சரி சரி சரி, வரவங்க எல்லாம் அக்கா என் குழந்தைக்கு என் பொண்ணுக்குக்கா என் பிள்ளைக்குக்கான்றாங்க. நீங்க பயப்படாத கொடுங்க, நான் கொடுக்குற பொருளுக்கு நான் பொறுப்பு. உண்மையாலுமே நான் பொறுப்பு, ஏன்னா வந்து நம்ம வந்து பழசு குடுக்கறது கிடையாது, கெட்டு போனது குடுக்கறது கிடையாது, நம்ம பயப்படுறது. அன்னைக்கு அன்னைக்கு பொருள் எவ்வளவு காசு கிடைச்சாலும் சரி, காசு கிடைக்கலாம், நம்ம உழைக்கிற உழைப்பு கூலி கிடைச்சா மட்டும் போதும். சூப்பர் சூப்பர், தினைக்குமே இது மட்டும் தான் எதிர்பார்ப்போம் நாங்க. ஒரு மீல்ஸ் எவ்வளோக்கா? மீல்ஸ்ல என்னெல்லாம் வரும்? ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட 50 ரூபா, மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், ரசம், மோர், நண்டு குழம்பு, எல்லாமே பொரியலும் அப்பளம். ஓ, எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல சாப்பிடுறவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒன்றுக்கு கம்மியா இருக்கும், ஒன்றுக்கு எக்ஸ்ட்ரா போவோம். சாப்பிட 50 ரூபா, பார்சல் 60 ரூபா, பார்சல் 60 ரூபா, இந்த சைட் டிஷ் எல்லாம் 50 ரூபா. மீன் மட்டும் தான் அன்னைக்கு ரேட், அன்னைக்கு ரேட் இல்ல. இது மாதிரி ஓவர் பெருசா வரும்போதுலாம் நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, இது ரொம்ப பெரிய மீன் இல்ல. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் காசு கொடுத்து நம்ம விலை கொடுத்து வாங்கினு வரோம். இது வந்து கார்வான்னு சொல்லுவாங்க, வலை மீன் சொல்லுவாங்க. இதை நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வரும்போது அந்த காசாச்சு நம்ம எடுக்கணும். நிச்சயமா. எவ்வளவு நேரம் இருக்கும் கடை? நாங்க 4 மணி வரைக்கும் நாங்க இருப்போம், ஆனா பொருள் சொல்ல முடியாது. மீன் சாப்பிட்டு பாக்கவே இல்லை. ஆமாக்கா, நீங்க யாராவது சொரா போட்டு அவ்வளவு வச்சுட்டீங்க, நான் எல்லாத்தையும் சாப்பாடுல பெஞ்சு சாப்பிட்டுட்டேன். எனக்கு மீனுக்கு சாப்பிடுறதுதான் காரம். இது போட்டேன் நான், இது நூலாணி போட்டேன். அப்படியா? சரி, ஒரு மீன் தாங்க சாப்பிடுவோம். அயிலா போடுவோம், நூலாணி போடுவோம். அது எது நல்லா இருக்குமோ நீங்க கொடுங்க, நீங்க கொடுக்கறது தான். எனக்கு என்ன ஸ்பெஷல் மீன் ரெடி ஆகுதுப்பா? இது வந்து சங்கரா மாதிரியே இருக்குங்கக்கா. ஆமா, இது பேர் வந்து நூலாணி. இது நூலாணி, இதான் சங்கரா. ஓ, இது சங்கரா, இதான் சங்கரா, இதான் சங்கரா. சரி சரி, இது வந்து நூலாணி. நூலாணி பேர் மாத்தி சொல்றவங்க எது வேணா சொல்லிக்கலாம். ஆமா ஆமா, ஆனா சாப்பிடறவங்களுக்கு அது தெரியும் டேஸ்ட், அதனால அதுதான் கொடுக்கணும் சொல்லி. சூப்பர் தம்பி, ஸ்பெஷல் ஒரு முழு மீன் 50 ரூபா 60 ரூபா, பெரிய மீனா இருந்தா 100 ரூபாய்க்கு போடுறாங்க. எனக்குன்னு நான் மீனே சாப்பிடல, ஆனா கழுத்தறிய சாப்பிட்டேன் ஆல்ரெடி. சோறு, ஏரா, சோரா, நெத்திலி அப்படின்னு எல்லாத்தையும் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டேன். பட் ஸ்டில் அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் சிக்கன் மேல ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் நீங்க என்னோட மீன் ஃப்ரை சாப்பிடலன்னு சாப்பிட வச்சுட்டாங்க அக்கா. சுடுது. இது வந்து சங்கரா மீன் டேஸ்ட்ல இருக்கோம் நாங்க. அவங்க பொடி டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பொடி வந்து எல்லாத்துலயுமே, யாரா சொரா, மீன், கனவா, எல்லாத்து மேல லைட்டா போட்டு தராங்க. அது கொஞ்சம் மசாலா பொடியா, அவங்களே வீட்டுல ப்ரிப்பேர் பண்றாங்க. அருமையா இருக்கும். போட்டு முடிஞ்சிச்சு, போட்டு வேணா தரேன். வெயிட் பண்றீங்களா? சங்கராறு இருக்குன்னும் போதே நம்ம சுதாரிச்சிருக்கணும். முள்ளு மீன் அருமைங்க. லொகேஷன் நான் பிங்க் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்தோடு ஆப்போசிட்ல சங்கீதா இருக்கு. வந்தீங்க அப்படின்னா, இங்க நின்று சாப்பிட முடிக்கல அப்படின்னா பார்சல் எடுத்துட்டு போங்க. பார்சல் 60 ரூபீஸ். இருக்கு இருக்கு, எடுத்துக்கணும். பார்சல் 60 ரூபீஸ், சைடு டிஷ் எல்லாம் 50 ரூபீஸ். ஊட்டிக்கோங்க சாம்பார். இல்லை, நம்ம வீட்டில் சோறும் ரசமும் வச்சுட்டோம், சைடு மட்டும் வேணா இங்கே வந்து 50 ரூபாய் வாங்கிட்டு போயிடுங்க. மாசாது நல்ல முள்ளு மீன்.
முழுமின் தான் எப்பவுமே டேஸ்ட்டு. அது மேலே போடுற அந்த தூள் தான் மாஸாக இருக்குது. அந்த தூளோட கண்டிப்பாக சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ராவாக வேணால் கேட்டாலும் கொடுக்குறாங்கண்ணா. இப்போ போய் செகண்ட் ரவுண்டு போயேன். அருமையாக இருக்குது. ஒரு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட். நான் பூஜா உணவகம் ஃப்ரம் பெசநகர்லேருந்து போட்டிருக்கேன். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் டேஸ்ட்டு வித் கதிகாவால் லைக் கமெண்ட் ஷேர் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் டேஸ்ட்டு வித் கதிகாவால் லைக் கமெண்ட் ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.